மர்மநேயர்களே, நான் உங்கள் வாலு, இது உங்கள் அபிமான வாலு டிவியின் நாட்டு நடப்பு நிகழ்ச்சி. இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறேன்னா, வெளிநாடுகளுக்கு போக இருக்கிற இந்தியர்களின் பாஸ்போர்ட்ல நீங்க தடுப்பூசி போட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற தகவலை எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சமீபத்துல சவுதி அரேபியா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்தியர்கள் எங்க நாட்டுக்கு வரலாம், வேலைக்கு நீங்க வரலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரோனா பெருந்தொற்று காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா நாட்டிலையும் இருக்கிற நம்ம இந்தியர்கள் அவங்கவுங்க நம்ம தாயகம் திரும்பிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நிலைமை கட்டுக்குள் வந்துருச்சு. ஏன், இந்தியாவிலும் மெல்ல மெல்ல கட்டுக்குள்ள நாம் கொண்டு வந்துட்டோம், தடுப்பூசிகளும் பரவலாக போட ஆரம்பிச்சிட்டோம். சவுதி அரேபியால என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தடுப்பூசி போட்டுருக்கணும், தடுப்பூசி போட்டிருந்தா தாராளமா எங்க நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சவுதி அரேபியா சொல்லியிருக்கு. நம் இந்தியர்கள் சவுதி அரேபியா, குவைத் உள்ளிட்ட அரபு நாடுகளிலும், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலும் அதிக அளவில் சென்று அங்கே பணி செய்து நம் இந்திய நாட்டிற்கு அந்நிய செலாவணியை ஈட்டி தருகிறார்கள். 1.5 ஆண்டு காலமாக முடங்கி இருந்த நம் மக்களுக்கு இந்த அறிவிப்பு ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கு. இனி நம்ம வேலையை பார்க்கறதுக்காக வெளிநாடுகளுக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அப்படி போறவங்களுக்கு அவங்க தடுப்பூசி போட்டுக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சான்றை கொடுக்க வேண்டியது கட்டாயம். அதற்காக மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நீங்களாவே அது குறித்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டை வழங்கி அதுக்குன்னு ஒரு வெப்சைட்டையும் தொடங்கியிருக்கு. அந்த வெப்சைட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் covin.government.in அப்படிங்கிற வெப்சைட். இதுதான் அந்த வெப்சைட்டு. அந்த வெப்சைட்குள்ள எப்படி நீங்க போகணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த வெப்சைட்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா, உங்ககிட்ட உங்களுடைய பாஸ்போர்ட் இருக்கணும். நீங்க கோவேக்சினோ, கோவிஷீல்டோ, ஸ்புட்னிக் வி, இதில் மூணில் எந்த தடுப்பூசி வேணாலும் நீங்கள் போட்டிருக்கலாம். ஆனால் கட்டாயம் நீங்கள் தடுப்பூசியை போட்டிருக்கணும். அப்படி தடுப்பூசி போட்டிருந்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் தகவல் இருந்தால் போதும், இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பதிவு பண்ணலாம். எப்படி பதிவு பண்ணுறது இப்போ நான் சொல்கிறேன். இந்த வெப்சைட்டுக்குள்ளே வாங்க, செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் covin.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணி உள்ளே என்டர் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன பண்ணால், உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதாவது நீங்கள் கொரோனா தடுப்பூசி போட்டப்போ என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓடிபி அப்படின்னு கொடுக்குறேன். உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை இங்கே இங்கே என்டர் பண்ண வேண்டியிருக்கோம். எனக்கு வந்துடுச்சு, 6 டிஜிட்டில் இருக்குது, 8795 09. இதை கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கேட்கும். கொடுத்ததுமே இது வந்துடுச்சு, டோஸ் ஒன்று நான் போட்டுட்டேன் ஆல்ரெடி அப்படின்னு இதை காட்டுது. என்னோடய பர்த் ஆஃப் இயர் காமிக்குது, ஃபோட்டோ ஐடி நான் என்ன கொடுத்தேன்னு சொல்லுது, என்னோடய ஐடி நம்பர் என்னன்னு இதில் காட்டுது. பார்த்தீங்கன்னா நான் டோஸ் ஒன்று கோவிஷீல்டு போட்டிருக்கேன் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கு. சர்டிஃபிகேட்டை இங்கே நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. இப்போது இதில் எப்படி நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் இஷ்யூ அப்படின்ட்டுருக்கு, இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் என்னென்னா, சர்டிஃபிகேட் கரெக்ஷன், இது வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் இனிஷியல் தப்பாக இருந்தாவோ அல்லது உங்கள் பேரில் தப்பாவாக இருந்தாலோ அதை நீங்கள் இப்படி கொடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம், பாஸ்போர்ட் டீட்டெயில் அதில் சேர்க்கறதுக்கு. வெளிநாடுகளுக்கு போக வேண்டியவங்க தடுப்பூசி போட்டிருந்தா தான் நம்மளைய அங்கே அனுமதிப்பாங்க. அதற்காகத்தான் இந்த ஆட் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸுங்கிறது, அது பாருங்கள் இது 3வது ஆப்ஷனாக இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணியாச்சு, கிளிக் பண்ணதுக்கு பிறகு செலக்ட் எ மெம்பர் அப்படின்னு அது சொல்லுது. கிளிக் பண்ணதுமே
யார் அதில் மெம்பராக இருக்காங்களோ, அதாவது யார் தடுப்பூசி போட்டிருக்காங்களோ அவங்க இதை அது வந்து பேர் காட்டும். இப்போது என்னோடய பேர் காட்டியிருக்கு, அதை நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து என்டர் பெனிஃபிஷரி பாஸ்போர்ட் நம்பர், இந்த இடத்துல என்னோடய பேரை நான் கிளிக் பண்ணிட்டேன். யார் தடுப்பூசி போட்டிருக்கீங்களோ அவங்க பேர் தான் இங்கே வரும். உங்கள் பாஸ்போர்ட் நம்பரை இங்கே கொடுக்கணும். நோட், யூ கேன் நாட் மேக் சேஞ்சஸ் டு த பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப்டர் சப்மிட்டிங் திஸ் ரிக்வஸ்ட், பி கேர்ஃபுல் அப்படிங்குது. அதனால் உங்கள் பாஸ்போர்ட் நம்பரை கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும், தவறுதலாக கொடுத்துடக்கூடாது. என்னோடய பாஸ்போர்ட் நம்பரை நான் கொடுக்குறேன். இப்படி செஞ்சுட்டு இப்போ என்னோடய பாஸ்போர்ட் நம்பர் நான் கொடுத்துட்டேன். இதை கிளிக் பண்ணுறேன். எதுக்குன்னா நான் மேலே கொடுத்துருக்க தகவல் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் ரெக்வஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்ததுமே இது என்ன சொல்லுது, ரெக்வஸ்ட் ஃபார் வேக்சின் சர்டிஃபிகேட் அப்படின்னு அது சொல்லுது. யுவர் ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஐடி நம்பர் இஸ் அண்டர் ப்ராசஸ், you will receive a notification for your final certificate soon அப்படின்னு அது சொல்லிடும். இங்கே சொன்ன அடுத்த நிமிஷமே உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அது என்ன மெசேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்ன மெசேஜ் அப்படின்னா, Dear Ganesan, your request for correction of vaccination digital certificate has been updated successfully. Kindly download from registered account Cowin. அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். உங்கள் மொபைல் நம்பருக்கு அதை ஆட்டோமேட்டிக்காகவே அனுப்பிச்சிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மெயின் பக்கத்துக்கு, இதற்கு முன்னாடி நமக்கு வந்தோம் இல்லையா, அந்த பக்கத்துக்கு வந்துடணும். அங்கே வந்துட்டால் அது என்ன பண்ணும், காமிக்கும். என்ன காமிக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ராக் ரெக்வஸ்ட்னு இந்த இடத்துல வந்துடுச்சு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வரும். நான் ஒரு டோஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன், இன்னொரு டோஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே காமிக்குது. அதெல்லாம் இங்கே காமிச்சிருக்கு. நீங்கள் ஆல்ரெடி ரெண்டு டோஸையும் போட்டுட்டிங்கன்னா இங்கே வந்து இங்கேயும் போட்டாச்சு இங்கேயும் போட்டாச்சு அப்படின்னு க்ரீனில் காமிக்கும். இப்போது இந்த ட்ராக் ரெக்வஸ்ட்டை போய் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன். என்ன சொல்லியிருக்கு, என்னோடய ரெஃபரன்ஸ் ஐடி நம்பர் இது அப்படின்னு சொல்லியிருக்கு, என்னோடய பேர் இதுன்னு சொல்லியிருக்கு, இஷ்யூஸ் என்னன்னு சொல்லியிருக்கு, அப்டேட் ஐடி டு பாஸ்போர்ட், யுவர் ரெக்வஸ்ட் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் வேக்சினேஷன் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஃபார் மெம்பர் Ganesan has been updated successfully. Kindly download your certificate now. அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணியாச்சு, அது லோட் ஆகுது. இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சர்டிஃபிகேட் அப்படின்னு இது காமிச்சிருக்கு. கிளிக் பண்ணி ஸோ இன் ஃபோல்டர் அந்த சர்டிஃபிகேட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் அது என்னென்ன தகவல் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். பலனாளியின் பெயர் கணேசன், வயசு 41, பாலினம் மேல், அவரோட ஐடி வெரிஃபைடு அடையாளச் சான்று பாஸ்போர்ட் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கு, யூனிக் ஹெல்த் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த ரெஃபரன்ஸ் ஐடி, இவர் வேக்சினேஷன் எப்போ போட்டார் அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்கு, வேக்சின் நேம், தடுப்பூசியின் பெயர் கோவிஷீல்டு, என்னைக்கு எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க, 4th June 2021. அடுத்த நிலுவை தேதி 27 August 2021 24 September 2021 வரைக்கும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. எனக்கு தடுப்பூசியை வழங்கியது யார்,
எந்த இடத்துல அவங்க வழங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நாம் வெளிநாடுகளுக்கு போகும்போது இதை நம்ம சப்மிட் பண்ணாலே அவங்க ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்படித்தான் உங்களோட பாஸ்போர்ட் தகவலில் நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறத இணைச்சி எளிமையாக நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியும். இப்படித்தான் நீங்கள் தடுப்பூசி போட்ட விவரத்தை உங்களுடைய பாஸ்போர்ட்டோட எளிமையாக சேர்த்துக்கலாம். இந்த சான்றிதழை நீங்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது அவர்களோட நாட்டில் விசாவுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த சான்றிதழை கட்டாயம் கேட்பாங்க. இது ரொம்ப எளிமையான நடைமுறை. இந்த வீடியோவை பார்த்து நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம், உங்கள் மொபைல் மூலமாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் கூட உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவர்களாக கூட இருக்கலாம், அவங்க வெளிநாட்டுக்காரங்களா வெளிநாட்டுக்கு போகிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த தகவலை கொடுத்து உதவுங்க. மீண்டும் இதே போலொரு பயனுள்ள நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு வாலேரி.